தடை இல்லாம வியாபாரம் நடந்துட்டே இருக்கணும். நம்ம வீட்டுல வந்து பணத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையே வரக்கூடாது. பணம் தடை இல்லாம வந்துட்டு இருக்கணும். அதாவது எப்பவுமே வந்து செலவழிச்சாலும் அந்த பணம் வந்து டபுளா ஒரு ஃப்ளோல வந்துட்டே இருக்கணும். ஏதாவது வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அதுல ப்ரமோஷன் கிடைச்சா அதுலயும் வந்து நமக்கு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நமக்கு இருக்கும் இல்லையா. அதுக்கு வந்து நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இந்த தாந்திரிகத்தை பண்ணுங்க. 100% வந்து வியாபாரம் தடை இல்லாம இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல பண வரவு உண்டாகும், பணம் வந்து ஒரு ஃப்ளோல வந்துட்டே இருக்கும். இது செஞ்சு பாருங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பேர் மாலாச்சான் டிவைன் பிளிஸ். நிறைய வந்து டிப்ஸ் போட்டிருக்கேன். எல்லா பிரச்சனையும் வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. தவறான முடிவுக்கு போக வேண்டாம். அம்மாவா சகோதரியாக நான் நினச்சிக்கோங்க. யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரம் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவே பண்ணலாம், ரொம்ப நல்லா சந்தோஷமாகவும் இருக்க முடியும். எல்லாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நம்ம தப்பும் தவறுமா பண்ணி பிரச்சனையில் சிக்கின்ட்டோம். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணுமே தவிர அதை பற்றி யோசனை பண்ணி பண்ணி நம்ம நெகட்டிவாக திங்கிங் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்கள், நல்லா எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். நிறைய பேர் வந்து என்னை கேட்குறாங்க, தாந்திரிகம் செஞ்சால் வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியுமா, இது வந்து முட்டாள்தனமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம உழைச்சின்னு இருக்கோம், நம்மக்கிட்ட காசு தங்க மாட்டேங்கிறது, நிறைய பிரச்சனையில் போய் நம்மளா சிக்கிக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளை ஒரு நல்ல வழி நடத்துறதுக்கு தான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் தான். நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி அது நம்மளை கரெக்டான டைரெக்ஷன் காமிக்கும். அந்த கரெக்டான டைரெக்ஷனில் போகும்பொழுது உங்களுக்கு பண பிரச்சனையோ வேறு எந்த பிரச்சனையோ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம், நெகட்டிவ் எனர்ஜியை வந்து குறைக்கிறோம். இதுதான் வந்து இந்த தாந்திரிகத்தில் இருக்கிற ஒரு உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்காமல் நிறையா பேர் வந்து நிறையா விதமாக கேள்விகள் கேட்குறாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணுறோம், நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கிறோம். அதனால் என்ன ஆகுறதுனாக்கா நம்மளை நல்ல வழியில் நடத்துறது, அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனையில் சிக்க மாட்டோம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையும் நமக்கு தீந்துண்டு வருது. ஓகேங்களா. இதுதான் இந்த தாந்திரிக பரிகாரங்களை பார்த்து பண்ணுங்கள். 100% வந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே நீங்கள் வெளியில் வருவீங்க. இதை வந்து நான் உறுதியாகவே நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு பண்ணுறது. அதனால் அதில் எந்த விதமான நெகட்டிவ்ஸ் இருக்காது. பாசிட்டிவாக கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை பிரபஞ்ச சக்திக்கிட்ட நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பரிகாரங்கள்லாம். ஓகேங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு முழு பூண்டு, ஒரு 3 காயின் எடுத்துக்கோங்க. எந்த நம்ம எந்த ஊர் காயினாக இருந்தாலும் பரவாயில்ல, உபயோகிக்கிற காயின், பணம் செலவு பண்ணுறதுக்கு உபயோகிப்பீங்களா அந்த காயின். அதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்சம் அரிசி, ஒரு கண்ணாடி கிளாஸு, ஒரு பட்டையோட பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, மசாலா பட்டை, அந்த பவுடர் கொஞ்சம், இவ்வளோதான் இதுக்கு தேவை. இது நான் எப்படி செய்முறை நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை எடுத்துக்கோங்க, முழு பூண்டு. அதில் வந்து 3 பக்கமும் காயினை வந்து சொருகுங்க. சொருகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா அதை அந்த கண்ணாடி கிளாஸில் அப்படியே போடுங்க. போட்டுட்டு அதை மேலே வந்து அரிசியை போடுங்க. அரிசி வந்து நீங்கள் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டாலும் சரி, கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது மேலே வந்து பட்டை பவுடரை போடுங்க. போட்டுட்டு அந்த கண்ணாடி கிளாஸை கையில் நீங்கள் வச்சுட்டு உங்கள் இன்டென்ஷனை சொல்லுங்கள். எனக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வரணும், எனக்கு இருக்கிற இதெல்லாம் தடையெல்லாம் நீக்கிட்டு, தீய சக்தியெல்லாம் நீக்கிட்டு எனக்கு வந்து பணம் நிறைய நல்ல ஃப்ளோவில் வரணும், நிறையா கஸ்டமர்ஸ் வரணும், நல்ல வியாபாரம் பெருகணும், எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு நல்ல சேலரி ஹைக் கிடைக்கணும், எனக்கு நல்ல பணம் வந்து ஃப்ளோவில் வந்துட்டே இருக்கணும், நான் என்ன செலவழித்தாலுமே அந்த பணம் நல்ல ஃப்ளோவில் வந்துட்டே இருக்கணும், இதுக்கு பிரபஞ்சம் தான் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் நல்ல உங்கள் இன்டென்ஷனை சொல்லிவிட்டு அந்த கண்ணாடி கிளாஸை வந்து ஒன்று நீங்கள் வியாபாரஸ்தலத்தில் வைக்க போகிறீங்கனாக்கா அதோட வாசப்படிக்கிட்ட வச்சுருங்க. ஓகேங்களா. இப்போ வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இதை பண்ணலாம், அங்கே வைங்க. ஒருவேளை வந்து நீங்கள் இல்லை கம்ப்யூட்டரில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வீட்டோட வாசலுக்கு பார்த்தீங்கன்னா அது உள்பக்கமாக வைக்கணும், இது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்லைனாக்கா வீட்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்யூட்டர் கிட்ட கூட நீங்கள் வச்சுக்கலாம். வீட்லேயே பண்ணுறவங்களாக இருந்தாக்கா வியாபாரஸ்தலமாக இருந்தாக்கா வியாபாரம் பண்ணுற இடத்துல என்ட்ரன்ஸுக்கு உள் பக்கமாக வச்சுடுங்க, ஒரு பக்கமாக கார்னரில் வச்சுடுங்க, எந்த கார்னராக வேணாலும் இருக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து உங்களுக்கு மேலே மேலே உங்களுக்கு கஸ்டமர்ஸையும்
கஸ்டமர்ஸை பெருக்கும், பணத்தை பெருக்கும், வியாபாரத்தை பெருக்கும். உங்களுடைய மைண்டே வந்து ஒரு புது புது வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணும். வியாபாரத்தை நல்லா விருத்தி பண்ணுவீங்க. ஒருவேளை வந்து வேலையில இருக்கீங்கன்னாக்க எப்படி வந்து அதில் வந்து நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாமே நல்ல விதத்திலேயே நடக்கும். உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும், நல்ல விதத்தில் நடக்கும். இது பண்ணி பாருங்கள். பணம் நல்லா பெறணும் கையில், நல்லா வந்து உங்களுக்கு பணம் வரவு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது செலவழிஞ்சால் கூட டக்குன்னு பணம் வந்து வந்துடும். எல்லாமே நல்ல வழியில் வரும். இது செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன். மேலே டிப்ஸ் வேணும்னாக்கா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் கூட பாருங்கள். இதை தவிர வந்து ஆன்மீக பொருள் ஏதாவது பர்சனலாக வேணும்னா பேரு ராசி நட்சத்திரத்தோட உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு, இயற்கை டை, இன்னும் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கு, முட்டி வலி, முழங்கால் வலிக்கு, எதுக்கு வேணும்னாலும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸை சேவ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் பிரச்சனையிலேருந்து வெளில வருவாங்க. இதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி. இந்த உதவியை வந்து நம்ம யாராக இருந்தாலும் செய்ய முடியும். அதனால் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.